ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு மைலேஜ் கிங் வெஹிக்கிள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது என்ன வண்டி, டீடைல்ஸ் எல்லாமே அண்ணாட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வண்டி வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜெய் மாருதி ஆட்டோ கன்சர்ட் வரும் அவங்கள்ட்ட தான் வந்திருக்கு. ஸோ அவங்களோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் பாவூர் சித்திரம் இருக்குது. பாவூர் சித்திரத்தில் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது. அதோட கீழ்புறம் கிளப்பவர் விளக்குன்னு சொல்லிடுறோம். அதுக்கு கீழ்புறம் தான் எங்களுடைய ஷோரூம் தான் வந்திருக்கு. இப்போ அண்ணாட்ட இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் இது வந்து டிசைர் மாதிரியே இருக்குது. இது மாருதி சுசுகி டிசைரில் டூர் இல்லையா? ஸோ இந்த வண்டியை பற்றி டீடைல் சொல்லுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். 2016 மாடல், ரெண்டு ஓனர் வண்டி. 2016 இல்லையா? 16 ஆமாம், 2016 ரெண்டு ஓனர் வண்டி. டயர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஏசியும் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒர்க்கிங்கில் இருக்குது. பவுருண்டா ஆல்ட்ரேஷன், இது எல்டிஏ இருந்தது விடியாக மாற்றிருக்கு. விடியாக மாற்றிருக்கேன். பவுருண்டெல்லாம் போட்டாங்க. பவுருண்டெல்லாம் போட்டாங்க. ஏசிலாம் எப்படின்னா இருக்கும்? ஏசிலாம் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட் கொட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் பட்ஜெட் வந்து நம்ம கம்மியாக தானே சொல்ல போகிறோம். கம்மியாக தான் சொல்ல போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எங்கனால வந்து விசாரிச்சுட்டு வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இது என்ன ப்ரைஸ் கொட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நினைக்கிற அப்படியே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுகி டிசைரில் டூர். வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வண்டி. டீசலில் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா லிட்டருக்கு தாராளமாக 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கொடுக்கும். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கட்டும் இல்லை ஹைவேஸ்லேயே இருக்கட்டும், மேக்ஸிமம் 20க்கு மேலே தான் இதில் வந்து அவுட் ஃபிட் கிடைக்கும். டிக்கி பெரிய சைஸ் வெஹிக்கிள். வண்டியோட அப்படியே வந்து பேக் சைட் வியூலாம் பாருங்கள். டிக்கியில் நம்ம எவ்வளோ லக்கேஜ்னாலும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் வரும், கட்ட டிக்கி, லாங் டிக்கி. இது வந்து கட்ட டிக்கியாக வந்து வரும். ஆனால் உள்ள ஃபுட் ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட் இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறேன். வண்டி எக்ஸ்டீரியர் ஒயிட் கலரில் இருக்குது. வண்டி வண்டி ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து வெஹிக்கில் வந்து இல்லை. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்படியே நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருந்துக்கலாம். லோ ப்ரைஸ் தான் வந்து கோட் பண்ண போகிறாங்க. வண்டியோட நம்பரும் அப்படியே லைவாக வந்து பார்த்துக்கோங்க. வண்டியோட டயர் பாயிண்டோட வியூவை இப்போ காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% இருக்கும். ஈவனாக இருக்கும். எல்லா டயர் பாயிண்ட்டுமே 70-80 வந்து இருக்குது. ஏசி பக்கா கூலிங்கில் இருக்குங்க. நம்ம செக் பண்ணோம், ஏசி செம சில்னஸாக இருக்குது. ஸோ ஏசி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ உள்ள இன்டீரியர் போயிட்டு வந்து காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். ஸோ அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன் போட்டுக்கிறாங்க. சூப்பரான ஒர்க்கிங்லேயே வந்து இருக்குது வண்டி. ஃப்ரண்ட் சைட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள். பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. ஏசி பக்கா சில்னஸாக இருக்குது. 4 விண்டோமே பவர் விண்டோஸ் வந்து ஆல்ட்ரேஷன் போட்டாங்க. பைனியர் மிஸ்ஸி செட் போட்டுக்கிறாங்க. ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்டீரியரே அந்த ஒரு புது வண்டி எடுக்கும்போது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இன்டீரியர் பாலிஷ்லாம் பண்ணி அப்படியே தக தகன் இருக்குது. வண்டி அப்படியே லைவாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு. வண்டியோட பேக் சைடு அஃபியரன்ஸ் அப்படியே லைவாக பாருங்கள். பேக் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள். சென்டர் ஆம்ரெஸ்ட் எல்லாமே வந்து வருது. பேக்கில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டாப் அப்போசர்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ பேக்கில் இந்த கண்ணாடி கவர் கூட வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. 2016 மாடல். பேக் சைடு வைவாக அப்படியே பாருங்கள். ஸோ செப்பரேட்டாகவும் உங்களுக்கு பவர் விண்டோக்கான சுவிச்சஸ்க்கான கீ எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. லெக் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்துருக்கும். பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டு வரைக்கும் வந்து வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. ஸோ வண்டி எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், நல்லா வந்து மாசாகவே வந்து வண்டி வந்துருக்குது. அப்படியே லைவாக பாருங்கள் எப்படி நல்லா ஒரிஜினாலிட்டியாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? காமிச்சிரும். ஸோ இன்ஜினோட ஹெட்ரூம் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இன்ஜினோட ஹெட்ரூம் அப்படியே லைவாக பாருங்கள். இன்ஜின் எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாகவே வந்துருக்கு. டீசல் இனி மைலேஜ் எவ்வளோனா கொடுக்கும்? மைலேஜ் 20க்கு மேலே கிடைக்கும். 20க்கு மேலே தாராளமாக கொடுக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ கேட்கலாம். ஆனால் எல்லாமே A to Z பார்த்தாச்சு. இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட் நான் கோட் பண்ண போகிறோம்? இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 385000 ரூபா. 385000 ரூபா. இதுக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 to 3 லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் கிடைக்கும். ஃபைனான்ஸ் எவ்வளோ வாங்கிக்கலாம்? 2016 இல்லையா? 16 ஆமாம். ஸோ பேசினே கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வண்டி வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. வண்டி இன்ஜின் வைஸாக இருக்கட்டும், இன்டீரியர் வைஸ், எக்ஸ்டீரியர் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டு ஃபிக்ஸ்டாக நெகோஷியபிள் பண்ணிக்கலாமா? நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டையும் வந்து நெகோஷியபிள் பண்ணியே பேசிக்கலாங்கிற சொல்லியிருக்காங்க. நேரில் விசிட் பண்ணி பார்த்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பார்த்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.